அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை தர்ஜுமாவுடன் எளிய முறையில கத்துக்கிறதுக்காக தினமும் ஒரு திருக்குர்ஆன் வார்த்தைகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நேத்து வீடியோல நம்ம என்ன வார்த்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் அர்த்தத்துடன் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வார்த்தை என்னன்னா ஹுதா. ஹுதா அப்படின்னா நேர்வழி. இப்போ இதுக்கான ஒரு திருக்குர்ஆன் ஆயத்தை நம்ம எடுத்துக்காட்டா எடுத்து பார்க்கலாம். வஸ்ஸலாமு அல மனித்தபல் ஹுதா. இதுல பாருங்க, ஹுதா அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. இப்போ இதற்கான தமிழ் அர்த்தத்தை பார்க்கலாம். இன்னும் எவர் நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவர் மீது சாந்தி உண்டாவதாக. இதுல பாருங்க, நேர்வழி அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. சோ ஹுதா அப்படின்னா நேர்வழி. இனிமே நீங்க திருக்குர்ஆன்ல எந்த இடத்துல ஹுதா அப்படின்ற வார்த்தையை பார்த்தாலும் அந்த வசனம் நேர்வழியை பற்றி குறிப்பிட்டு வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி தினமும் ஒவ்வொரு வார்த்தைகள் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி தினமும் ஒவ்வொரு வார்த்தைகள் கத்துக்கலாம். இதன் மூலமா திருக்குர்ஆனை தர்ஜுமாவுடன் எளிய முறையில சீக்கிரமா கத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வை அஞ்சுவோம், வெற்றி பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.